Welcome to Math Tutor Channel. In the channel, NCERT Mathematics, Class 6 lundhu 12 varikum videos available arukum. So every day videos update pannuvom. Subscribe pannikonga, follow pannittu paarenga. Doubts irundhuduna, neenga enga mail ID ku contact panni, clarify pannikalam. Innikku 6th standard oda, first chapter, Knowing Our Numbers paakalam. 1.1 la, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக நம்பர்ஸ் எதுக்காக தேவைப்படுது, எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு க்ராசரி ஷாப்புக்கு போகிறோம், அதாவது ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். இப்போ அங்கே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வாங்கணும்னு தெரியணும், அதாவது அதோடய வெயிட் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அடுத்தது அதோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் தான். இல்லை ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போகிறோம்னா நம்ம புக்ஸோ பென்ஸோ எது வாங்கணுன்னாலும் எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஒரு கவுண்ட் சொல்லணும். ஸோ எந்த ஒரு பொருளையும் கணக்கிடணுன்னாலும் அளவு எடுக்கணுன்னாலும் நமக்கு நம்பர்ஸ் தேவை. நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு நம்பர் பெருசாக சின்னதான்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு ட்ரீ கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீ வந்து 1 மீட்டர் லென்த்தும் செகண்ட் ட்ரீ வந்து 5 மீட்டர் லென்த்தும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்மளால் எது வந்து ஷார்ட்டஸ்ட் ட்ரீ, எது வந்து டாலஸ்ட் ட்ரீன்னு சொல்ல முடியும். 1 மீட்டர் இருக்கிறது ஷார்ட்டஸ்ட் ட்ரீனும் 5 மீட்டர் இருக்கிறது லாங்கஸ்ட் ட்ரீயும் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆர்டரை அரேஞ்ச் பண்ண முடியும். ஆர்டரிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று அசெண்டிங் ஆர்டர், இன்னொன்று டிசெண்டிங் ஆர்டர். நம்ம லோயர் கிளாஸஸில் இது பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 3 கப்பு எடுத்துக்கலாம். ஒரு கப்லேயும் பிஸ்கட்ஸ் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் கப்பில் 2 பிஸ்கட் இருக்குது. செகண்ட் கப்பில் 4 பிஸ்கட் இருக்குது. 3வது கப்பில் 6 பிஸ்கட் இருக்குது. இப்போது 2, 4, 6. ஸோ இது இந்த 3 கப்பையும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணுன்னா அது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்கிறோம். அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 6 பிஸ்கட் இருக்கிற கப்பை எடுத்து ஃபஸ்ட்டும், 4 பிஸ்கட் இருக்கிறத 2வதும், 2 பிஸ்கட் இருக்கிற கப் எடுத்து 3வதும் வச்சிங்கன்னா இப்போ ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது 6, 4, 2 இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிசைனிங் ஆர்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆர்டரிங்க்கும் நம்ம நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட நம்பர்ஸை பற்றி பேசிக் பார்த்தோம். ஸோ நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் நம்பர்ஸ், அதாவது பேசிக் நம்பர்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா 0 லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை நம்ம பேசிக் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் பண்ணி எழுத முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஜிட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் இருக்க ஒரு ஒரு போர்ஷனையும் நம்ம டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. ஒரு 3-டிஜிட் நம்பர், ஒரு 2-டிஜிட் நம்பர் அண்ட் அ 1-டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கு. இப்போது 654. இதில் 4ங்கிறது ஒரு பார்ட், 5ங்கிறது ஒரு பார்ட் அண்ட் 6ங்கிறது ஒரு பார்ட். இதில் 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு 3-டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். அதே மாதிரி 89 அப்படிங்கிற எக்ஸாம்பிளில் 9 ஒரு போர்ஷன், 8 ஒரு போர்ஷன். ஸோ இது வந்து ஒரு 2-டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு 1-டிஜிட் நம்பரில் 4 மட்டும் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நம்பர் இருக்குனால அது 1-டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3754. இதில் 4, 5, 7 அண்ட் 3 4 டிஜிட் இருக்கிறனால இது ஒரு 4-டிஜிட் நம்பர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா என்னென்னா ஒரு டிஜிட்டோட வேல்யூ அந்த நம்பரில் என்னன்னு பார்க்க போகிறோம். வேல்யூனா என்ன, அதோட மதிப்பு.
வேல்யூ எதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட பொசிஷன் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 123 நம்பரை எடுத்துக்கோங்க. அதில் 3 ஒன்ஸ் பொசிஷன்லேயும், 2 டென்ஸ் பொசிஷன்லேயும், 1 ஹண்ட்ரட் பொசிஷன்லேயும் இருக்குது. ஸோ 3 பொசிஷன் வேல்யூ என்ன? 1. 2 பொசிஷன் வேல்யூ 10. 1 பொசிஷன் வேல்யூ 100. ஸோ ஒரு டிஜிட்டையும் அதோட பொசிஷன் வேல்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஸோ 3 × 1 3, 2 × 10 20, 1 × 100 100. ஸோ இந்த 3 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 123 கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். 29, அதில் 9 ஒன்ஸ் பொசிஷன்லேயும், 2 டென்ஸ் பொசிஷன்லேயும் இருக்குது. அப்போது 9 பொசிஷன் வேல்யூ என்ன? 1. இப்போ 9 × 1 9. 2 பொசிஷன் வேல்யூ என்ன? 10. ஸோ 2 × 10 20. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் டிஜிட் வேல்யூ 29 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூங்கிறது என்னென்னா அந்த டிஜிட்டோட ஒரிஜினல் வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். அதோடய வேல்யூ பொசிஷன் பொறுத்து மாற போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் 123. 3 ஒன்ஸ் பொசிஷன்லேயும், 2 டென்ஸ் பொசிஷன்லேயும், 1 ஹண்ட்ரட் பொசிஷன்லேயும் இருக்குது. ஸோ நம்ம இந்த பொசிஷனை கன்சிடரே பண்ண போகிறது கிடையாது. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3 3 தான், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 2 2 தான், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 1 1 தான். ஸோ இங்கே பொசிஷனை நம்ம கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிளேஸ் வேல்யூ அப்படின்னா பொசிஷன், பிளேஸ் அப்படின்னா பியில் ஸ்டார்ட் ஆகுது, பொசிஷன் அப்படிங்கிறதும் பியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளேஸ் வேல்யூனா பொசிஷன் பொறுத்து தான் இருக்கும், ஃபேஸ் வேல்யூ பொசிஷன் பொறுத்து இருக்காது. அந்த ஒரிஜினல் நம்பரோட வேல்யூ தான் ஃபேஸ் வேல்யூ. சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷனுக்கு கீழே நம்பர்ஸ்னா என்ன, டிஜிட்ஸ்னா என்ன, 2 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தோம். 1 பிளேஸ் வேல்யூ, 2 ஃபேஸ் வேல்யூ. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை மேக்ஸ் டியூஷன் யாராவது வேணும்னாலும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எடுப்போம். நீங்கள் இங்கே மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம்.